இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அரஃபஸ் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்ய மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனது உளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் முன்வைப்போம். அந்த வகையில் வந்துட்டு ஒரு சிலர்களுக்கு நாளைக்கு இது மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைப்பாங்க, இல்லைன்னா ஃபியூச்சர் இப்படி நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோணல் எதனால் ஏற்படுது? ஒரு சில சமயம் அந்த தோணல் உண்மையாக நடக்கும் போதுன்ட்டு ஒரு அவங்களுக்கே ஒரு பிரமிப்பு ஆச்சரியம் வரும், இது மாதிரி எனக்கு அப்பவே நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில பேர் சொல்லும் போது அதை நம்ப கூட மாட்டாங்க. இந்த மாற்றம் எதனால் ஏற்படுது? இப்படி தோன்றது எந்த வகையில் அது கனெக்ட் பண்ணலாம் சார்? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? இப்போது இந்த இது வந்து ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து இப்போ மேடம் கேட்ட மாதிரி, இந்த ஞானம் சொன்னாலே சில பேருக்கு என்ன நினச்சிட்றாங்கன்னா, சாமியார் ஒரு வந்து ருத்ராட்ச மாலை போட்டுக்கணும், அதே மாதிரி வந்து சந்நியாசம் இருக்கணும். அப்படி சந்நியாசம் என்பது தானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் சந்நியாசம். அது வந்து எல்லாருமே செய்யணும்னு இல்லை, கிரகஸ்தத்திலேயே, கிரகஸ்தம் மீன்ஸ் நம்மளுடைய இல்வாழ்க்கையிலேயே இருந்து நமக்கு ஒரு மார்க்கத்தை காட்டக்கூடியது தான் நம்ம உயர்வான தத்துவமான ஹிந்து தர்மம், சரிங்களா? அது சனாதன தர்மம். அப்போ அந்த சனாதன தர்மத்தில் நம்ம சொல்லப்படுறது நம்ம இல்வாழ்க்கையிலேயே இருந்து, இப்போ நம்ம ஆன்மீக நெஞ்சங்கள் எல்லாருமே தான் பார்த்துட்ருப்பீங்க டிவி முன்னாடி. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானம் அடையலாமா? 100% அடையலாம். இதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக விஷயங்களை, உங்களுடைய கடமைகளை விட்டுட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ சில பேருக்கு இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள், தெரியக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, மேடம் கேட்ட மாதிரி ஜாதகத்தில் யார் ஒருத்தருக்கு கேதுவோட அம்சம் நல்லா இருக்கோ, இப்போ கேதுன்னு சொன்னாலே சில பேர் பயப்படுறாங்க, ஐயோ கேதுவா அப்படிங்கிறாங்க. கிடையாது, நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இஸ் கேது. இருக்கிறதுலே மிகவும் சக்தி வாய்ந்த கிரக அரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் தான். அப்போது இந்த ஞானம் என்பது அறிவு. அப்போ நல்ல சிந்தனையோட, இப்போ இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார், சின்ன விஷயத்தை பெருசாக காட்டுவார். அதே மாதிரி அவர் வந்து அதே மாதிரி கேது, ராகு கேதுகள் வேற இல்லை, ராகு என்பவர் தலை, கேது என்பவர் வால். அப்படி இருந்தாலும் அந்த கேது ஞானகாரகன். அப்போ அந்த கேது பகவானை வந்து ஒருத்தர் ஜாதகத்தில், ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், கேது பகவானை பிரீத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வழிபாடுகள். என்ன வழிபாடுகள்? உங்களுக்குள்ளே இருக்கிறது யார், அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரணும். இப்போ ஈசன் ஈசன் சொல்கிறேன்னா எனக்கு சிவன் தான் உயிர், அதனால நான் ஈசன் ஈசன் சொல்கிறேன். இதில் நீங்கள் மாரியம்மனை ஃபில் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சிவனை வந்து பிண்டத்தில் உணரணும், சரிங்களா? அந்த பிண்டம்ன்றது நம்மளோட பிண்டம், அந்த சதப்பிண்டம்னு சொல்லக்கூடாதுன்றதுனால பிண்டம்னு சொல்கிறோம். அப்போ அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டால் இப்போ உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும். அது சில பேருக்கு இன்ட்யூஷனல் பவர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது வந்து தானாகவே வரும். அப்போ அந்த தானாக வரும்பொழுது இதனால் வந்து நீங்கள் பயந்துக்கக்கூடாது. உடனே போயிட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போயிட்டு, ஐயோ டாக்டர் எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே மாத்திரையை போட்டு தூங்க வச்சுருவாங்க. அடுத்த லெவலில் வந்து நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, ஐயோ நமக்கு ஏதோ தோணுதே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த தசைனால் அப்படி இருக்கும், இதனால் அப்படி இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே இதை இடிங்க அதை இடிங்கன்னு சொல்லி உங்களை குழப்பிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்திங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ள விஷயங்களை பயிற்சியும் முயற்சியும் செய்யும் பொழுது நீங்களும் ஞான மார்க்கத்தை அடையலாம். அந்த ஞான மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறது யாருன்னா, யார், விஜய் சேது நாராயணனா? கிடையாது. இது சித்தர்கள், மகாபுருஷர்கள், யோகிகள், இதெல்லாம் நம்மளோட தமிழனோட பண்பாட்டில் 18 சித்தர்களும் சப்த ரிஷிமார்களும் நமக்கு சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் வந்து நம்ம சொன்னதை வந்து நம்ம தொகுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை மட்டுமே நீங்கள் வழிபட்டுட்டே வரும்பொழுது, இந்த வழிபாடுகளை முறையாக நம்ம பண்ணும் பொழுது எல்லாருமே, அப்போ இதனால் என்னென்ன பயன் கிடைக்கும்? இப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் இருக்கோங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க, ஐ சூப்பர் சூப்பர் அப்படிம்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா அந்த பயிற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க,
ஸோ வருங்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது இதை டியூன் பண்ணும். இப்போ டியூன் பண்ணோம் அப்படின்னா வரப்போகிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் பொழுது அது மனப்பக்குவத்தை கொடுக்கும். மனப்பக்குவத்தை கொடுக்கும் பொழுது என்ன வரும், அந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடியது யார், கிரக ரீதியாக பார்க்கும் பொழுது கேது பகவான் இருப்பார். அப்போ இது ஒவ்வொருத்தராலையும் இதை அடைய முடியுமா அப்படின்னா தான் இந்த பயிற்சிகள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய விஷயம் அடியேன் பார்க்கக்கூடிய ராகு கேதுகளை வச்சு தான் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த ஞானம் அவரால் அடைய முடியுமா அப்படிங்கும் போது அந்த தாந்திரிக பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் வகுப்புகள் எடுக்கும் போதும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கும் பொழுது தான் அவங்களோட தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்திகளை நீங்கள் உணரும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லா விஷயமும் கற்றுக்கலாம். அதே மாதிரி உட்காந்த இடத்துலையே என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை கற்றுக்கலாம். இந்த உலகத்தில், இந்த கலி உலகத்தில் மிக பிரம்மாண்ட, ஏன்னா ராகுகேதுகள் என்பதே கர்மா பிளானட்ஸ். அப்போ இதை நீங்கள் நல்லபடியாக வசம் பண்ணும்போது, வசம் என்பது அன்பு அப்படிங்கும் போது இதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது இந்த சித்தர்கள் வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த தாந்திரிக ரீதியாக பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த பொருள் ஈட்டக்கூடிய வாழ்க்கையிலையும் தடையில்லாத செல்வ செழிப்போட வாழலாம்ங்கிறது தான் மனம் உண்மை. ஓகே சார், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஞானம் அப்படின்றதோட அடிப்படை என்னன்றதை பற்றி ஒரு புரிதலை ஏற்பட்டிருக்கு. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? குட் மார்னிங். என் பேர் ஸ்வேதா மேம், ஃப்ரம் கரூர். ஓகே ஸ்வேதா, இது யாருக்கான கேள்விமா? நன்றி. வழிபாடு எல்லாரும் எல்லாரும் பண்ணோம் சார், இப்ப எல்லாம் செல்வ செழிப்பா நல்லா இருக்கும் சார். ரொம்ப நன்றிமா, அது அந்த புகழ் இறைவனுக்கு தாமா போகும், நான் வெறும் துரும்பு தான்மா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் வழிகாட்டுறதுக்கு ட்ரை பண்றேம்மா. ரொம்ப நன்றிமா நீங்க கால் பண்ணதுக்கு. இந்த ப்ரோக்ராம்ல அந்த வாஸ்து கன்சல்டன்ட் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணோம் சார், அது பேர் சொல்ல விரும்பல, பட் ஆனா அது எங்களுக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சார். ரொம்ப நன்றி மேம், நான் எதிர்மறையான விஷயங்கள் நான் பேசுறது இல்லம்மா, அதனால அது வந்து அதுவும் உங்களுடைய ஜாதகப்படி தான் நடந்திருக்கும். அது ஒருத்தர் ஜாதகப்படி ஏமாறணும்னு விதி இருந்தாலும் அதுலயும் வந்து அந்த விதி வந்து ஜாதகத்தில் இருந்தால் தான் ஏமாற முடியும். அதனால யாருமே, இது வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், எங்களை மாதிரி இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் சொல்லுவாங்க. பட் ஏதோ அது உங்களுக்கு கிளிக் ஆகலை, பட் நீங்கள் நல்லா உணர்ந்துட்டீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறது வந்து ஃபர்ஸ்ட் காலராக நீங்கள் வந்து கேட்கும் பொழுது ரொம்ப நன்றிமா, நன்றி. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் முறையை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த தாந்திரிக் ரீஜே என்ன பண்றது அப்படின்னு பத்தி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தது வந்துட்டு ஞான மார்க்கம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வழிபாட்டு முறைகள் வீட்டில் இருந்தபடி தாந்திரிக முறையில் தெரிஞ்சுக்கலாம் சார், அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி, இதுக்கு முன்னாடி பேசின நபருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளைஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கும் போது ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட், கோடி ரூபா கொடுத்த ஒரு ஃபீலிங். இதுக்கு தான் நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். ஸோ இப்போ இந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது தாந்திரிக ரீதியான சித்தர்கள் வழிபாடு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம எளிமையாக பார்க்கலாம். இது எல்லாருமே நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளாம் பொருள் ஈட்டுற உலகத்தில் இருக்கோம், அது சில பேர் வந்து உங்களை ஒதுக்க பார்ப்பாங்க. ஞானம்னு சொன்னால் ஒரு சில செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் ஞானம், ஒரு சில மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில ஒரு குழுக்களுக்கு மட்டும்தான் ஞானம், அப்படியெல்லாம் இல்லை. சுவாமி வந்து ஜாதி இதெல்லாம் பார்க்கறது அல்ல, அதாவது மதம்ங்கிறது வேற, ஆன்மீகம்ங்கிறது வேற. அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இதுக்கு நீங்கள் இந்த பிரயோகம் பண்ணும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு 48 நாள் செய்யணும். ஏன் நான் 48 நாள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அது ஒரு மண்டல காலங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து அமாவாசையில் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, முதல்ல எப்பயுமே நான் சொல்லி கொடுக்குற மாதிரி முதற்கடவுளான விநாயக பெருமானை வழிபட்டுக்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களா இருந்தால் வக்ரத்துண்டாய கணபதியை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. வக்ரத்துண்டாய கணபதி என்ன பண்ணுவார், திடீர் அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். அதே போல் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் த
தகர்த்தெறிவார். தகர்த்தெறிவார்னா எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு தடையாக இருக்குன்னா ஃபஸ்ட் அது உடையணும். அது உடையாமல் நீங்கள் இதை மாத்துறேன் அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது மாறாது. ஃபஸ்ட்டு அந்த தடைகள் வந்து உடையணும். அப்போ அதோட விஷயங்கள் இதனால தான் நம்ம தமிழர்களோட பண்பாட்டில் முதல் வழிபாடான விநாயகரோட வழிபாடை வச்சாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய மூல பீஜ அக்ஷர அதர்வண வேத மந்திரம் என்ன? ஓம் வக்ர துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கும் போது இது வந்து இதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு அந்த தடைகளை உடைப்பார் விநாயக பெருமான். இதை வந்து சத்தமாக சொல்லணுமா? செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளென்சிங் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே ஆகணும். உடம்புக்குள்ளே ஆகணும்னா மனசுக்குள்ளே ஆன்மாக்குள்ளே கொண்டு போங்க. இப்போ மனசுக்குள்ளே செய்யும் பொழுது இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் தீய சக்திகளும் உடையணும் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயமும் உடம்புல இருக்கும் உடலில் இருக்கும் தீய விஷயங்களும் இருக்கும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே செய்யும் பொழுது அகப் தூய்மை கிடைக்கும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் உங்களுக்காக அழுதுண்டே நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் யார்? என்னை கும்பிடலேன்னு இயங்கக்கூடிய தெய்வம் யார்? குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு, நீங்கள் சில பேர்லாம் எனக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, நான் கருப்பண்ணசாமியை கும்பிடலாமா, என் குலசாமி ஆனால் பயமாக இருக்குது. குலசாமியை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, இது அன்பான கோரிக்கையாக எடுத்துக்கோங்க. குலதெய்வம் மட்டுமே தான் உங்கள் குலத்தை காத்து நிற்கும். ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு 100% செய்யணும். இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யணும் கேட்காதீங்க, டெய்லி செய்யணும். மூச்சு விடுற மாதிரி குலதெய்வத்தை நினச்சிட்டே இருக்கணும். யார் ஒருத்தர் வந்து குலதெய்வ வழிபாட்டில் சிறந்த வழிபாடாக பண்ணிக்கிட்டே இருக்காரோ வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடவே வேண்டாம், குலதெய்வம் கூடையே நிற்கும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன மலையாள ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் என்னை காப்பாற்ற வரீங்க வரீங்க பராக் பராக்குன்னு ராஜாக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் அவரை மதித்து நீங்கள் கூப்பிடுறீங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பச்சையம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னால், பச்சையம்மாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். கூப்பிடும் பொழுது அந்த அம்பாள் வருவா, இல்லை நீங்கள் இதில் யார் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐயனார்னா ஐயனார் சரிஹா பராக், இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லணும். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் குரு வழிபாடு பண்ணணும். குரு வழிபாடு அப்படின்னு சொல்லி சொன்னால், குரு என்பவர் குரு தான். இப்போ ஷீரடி சாய்பாபா இருக்காருன்னா அவர் குரு, ராகவேந்திர சுவாமி இருந்தால் குரு. அவங்க என்றைக்குமே அவங்கள கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் சுவாமின்னு எந்த குருவும் அவங்கள கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குருவோட வழிபாடு, அந்த குருவோட வழிபாடுன்னு நீங்கள் பண்ணும்பொழுது மனசார கும்பிட்டுட்டு, ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு விஷயம் அடியேன்னு உங்களுக்கு கற்றுத்தரேன்னா, இந்த இடத்துல இதுவும் ஒரு குரு உபதேசமாகவே உங்களுக்கு பலிக்கட்டும். அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, குரு காணிக்கையை எடுத்து ஏதோ ஒரு ஏழைக்கு ₹1 கொடுங்க, இல்லை ₹2 கொடுங்க, இல்லை ஒரு சாப்பாடு ஒரு டீ எதுனதையாக ஒன்று வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு இதை நீங்கள் அதை ஒரு காணிக்கையாக போய் செலுத்திடுங்க ஏழைக்கு. இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நினைக்க வேண்டிய சித்தர் யாருன்னா, கரூரார் சித்தர். கரூரார் சித்தர் அப்படின்னு சொன்னால், இந்த கரூர்னு பேர் வந்திருக்கிறதுக்கு காரணமே கரூரார் தாங்க. அப்போ அந்த கரூரார் சித்தரோட விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங் சிங் சிவாய நம, ஓம் சிங் சிங் சிவாய நம, ஓம் சிங் சிங் சிவாய நம அப்படின்னு சொல்கிற மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிகிட்டே இருங்க. இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் கரூராரை நினைக்கணும், இவர் யாருப்பா புதுசாக பேர் சொல்கிறாரு. 18 சித்தர்களில் ஒருத்தர், நம்ம பேரரசரான தமிழர்களுக்கே பாரம்பரியத்தை கொடுத்த ராஜராஜ சோழனோட குரு. அவர் தான் வந்து சூட்சமம்பு விதியாக வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர். அதே மாதிரி இதை சரித்திரங்கள் படிங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள் வரும். அப்படிங்கும் போது இந்த உபதேசம் வந்து யாருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு அவர் சொல்லி கொடுத்த விஷயம். இதை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த மந்திரத்தை செய்யும் பொழுது, அதாவது அந்த கூற்றுப்படி என்ன எழுதியிருக்குன்னா, தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை வந்து 10,08,000 முறை நீங்கள் ஜபம் செய்தால் உங்களுக்கு இது சித்தியாகும்னு வரும். சித்தி என்பது என்ன? சித்தி என்பது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு பலிக்குதாங்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி புரிய ஆரம்பிக்கும், இந்த மந்திரம் வேலை செய்யுதா அப்படிங்கிறது எப்படி புரியும்? இது ஒரு ப்ராக்டிஸ். இதை நான் இத்தனை நாள் செய்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதை டெய்லி செய்யுங்க. அப்போ செய்யும் பொழுது எப்படி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, வருங்காலத்தை நோக்கி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு அப்படின்னா, அவர் என்ன மனசுக்குள்ளே தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஸ்டேஜில் பக்குவம் வந்துடும். என்ன பக்குவம் வரும்னா, சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சுன்னா நமக்கு பயம் வரும். பயப்படாதீங்க. எப்போ வந்து அடுத்தவங்க வந்து நமக்கு கெட்டவங்க வந்து உங்கள்கிட்ட சிரித்து சிரித்து பேசி மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பக்குவப்பட்டுட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட தொந்தரவுகள் வந்தாலும் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும்
உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இந்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விநாயகருக்கு பண்ணும்போது அருகம்புல்ல வச்சுருங்க. அதே மாதிரி வெள்ளருக்கு வேர், சரிங்களா? வெள்ளருக்கு பார்த்து சில பேர்லாம் பயப்படுறீங்க, அதெல்லாம் கிடையாது. வெள்ளருக்கு வேரை எடுத்து வீட்டில் அந்த இடத்துல வச்சுருங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா கருவூரோட சித்தரோட அந்த திருவுருவப்படத்தை வந்து வடக்கு நோக்கி வைங்க. முடிஞ்சிச்சுன்னா சிவனோட இதை வைங்க. சித்த மகாபுருஷர்கள்லாம் ஏன் வந்து சிவனை வச்சாங்க அப்படின்னா, அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க பரமசிவன். சிவனை பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கும் போது, சிவலிங்கத்தை வெள்ளிலேயோ உங்கள் வசதிக்கு தங்கத்திலேயோ இல்லை ஒரு சின்ன கல்லுலேயோ எதில் வேணால் வைங்க, சிவன் வந்துடுவார். அப்படிங்கும் போது ஓம் சிவ சிவ ஓம்னு ஏன் அதை சொல்லிட்டு அதை சொல்ல சொன்னேன்னா, அது வந்து ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேன்றதை தான் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சிவ சிவன் எல்லா சிவன் கோயிலையும் பாருங்கள். அப்போ சிவ 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 சிவன்னா வசி வசி வசின்னு வரும். வசி என்பது அன்பு. அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது பல அமானுஷ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தை நான் ஏன் எப்பயுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துக்கும் பொழுது எந்த கிரக அரசரை எப்படி பிரீத்தி பண்ணணும் அதையும் தெரிஞ்சுட்டு இந்த இதையும் நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, யாராலையுமே அந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், அப்புறம் நீங்களே வருங்காலத்தில் ஒரு ஜோதிடர்கிட்டே போய் காட்டுவீங்க, உங்களுக்கு பாதகாதிபதி திசையே நடக்கும். பாதகாதிபதி திசைனும் அவர் பாட்டுக்கு அந்த கணக்குப்படி சொல்லிகிட்டே இருப்பார், இவங்களுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப இப்படி கஷ்டமாக இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. காரணம் வந்து உங்களுடைய பெருமை கிடையாது, நீங்கள் செய்த வழிபாட்டின் பெருமை அப்படிங்கிறத எக்காரணத்துலேயும் மறந்துடக்கூடாது. அது இந்த வழிபாடுகள்லாம் நான் அடியேன்னு சொல்லி கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும், நானும் சுபிட்சமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் எல்லாம் நல்லா இருக்காங்க, நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் அந்த உயர்வுகள் வரும்பொழுது யாரை வேணால் மறங்க, ஆனால் இறைவனை மறக்காதீங்க. அதே மாதிரி அந்த பெருமையை கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது நான் நான் சொல்லிடாதீங்க, எல்லாமே வந்து இறைவன்கிட்டயே கொடுங்க. இறைவன்கிட்ட கொடுக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்கிறது தாங்க மகாபாரதத்தில், எப்போ வந்து நீ இல்லாத்தன்மையை உணர்கிறாயோ, இருந்தும் இல்லாத்தன்மையை உணர்கிறாயோ, அப்போ தான் வந்து இறைவன் வந்து இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருப்பார். அப்போ மாபெரும் வெற்றிகள் அடையும் பொழுது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ரொம்ப பணிவாக இருக்கிறாங்க சில பேர், பல பேரும் இருக்காங்க. அவங்க ஏன் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த சூட்சமத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த பொறுப்பை தாம் மேலே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த வெற்றிகள் அடையவும் இறைவன் மேலேயே அவர் தான் வெற்றி பெற வச்சாருன்னு நீங்கள் சொல்ல சொல்லவே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் நண்பர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு சசிகலா. எங்க இருந்து? நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, அவங்களோட பேர் என்னம்மா? சௌமியா ஸ்ரீ மேடம். அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னம்மா? அவங்க ராசி வந்து புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மகர லக்னம். ஓகேம்மா, அவங்களோட சந்தேக டேட் ஆஃப் பர்த் வந்து 3/6/1992 இரவு 10:45. ஓகேம்மா, பேசலாமா? சிறனைப்பில் தான் இருக்கா. அம்மா காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க பண்ற ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, உங்க ஆதரவு கேக்குறவங்களுக்கு எல்லாம் தெளிவா ஃபுல்லா பதில் சொல்றீங்க சார், ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அம்மா இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு கேளுங்க, பாப்பான்னு சொன்ன கோச்சிக்காதீங்க, வீட்டில் பெண் குழந்தைகளுக்குலாம் பாப்பான்ட்ட சொல்லுங்க மா. நீங்க சொல்லுங்க மேம், என்ன மேம் கேட்கணும்? அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு சார், ஒரு 3 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் சார், மேரேஜ் செட்டே ஆக மாட்டேங்குது இது வரைக்கும். எனக்கு எந்த வருஷம் எந்த மாசம் நடக்கும், எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமைவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஆமாம், இப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும்மா, அதாவது இது பொது மேடை. இப்போ நான் சொன்னேன்னா ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க கூட பார்ப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க, தாந்திரிக ரீதியாக இதுக்கான பதில் எனக்கு தெரியும். அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. எங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் கோச்சிக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்பொழுது வாழ்க்கை அவங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எனக்கு பர்சனலாக அந்த நம்பருக்கு பேசுங்கம்மா, நான் டீட்டெயிலான விளக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தரேம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. சார், நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நேரடியாக வந்து பார்க்கும் போதும் தெளிவான விளக்கம் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கும் புரியும். இந்த தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னா அவங்களை எங்கே வந்து சந்திக்கலாம் சார்? உங்களை சந்திக்கும் போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டியது அடிப்படையாக தேவை? ஷியூர். இப்போது இந்த சென்னையில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் தாம்பரம்ல ஆஃபீஸ் இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் பண்ணுறோம். திருச்சி ஆஃபீஸ் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கறனால கொஞ்சம் இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு. இந்த இது முடிஞ்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டெலிஃபோனிக் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொண்டு வர வேண்டாம், இதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் அன்பர்களே, நான் வந்து இலவசமாக பண்ணுறது இல்லைங்க.
ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம வேறு வேறு விஷயங்கள் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம்னா, அதுக்கெல்லாம் நான் இங்கே கொடுக்கக்கூடிய பணங்களை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் காசு வாங்கி தான் நான் ஜாதகம் பார்க்குறேன். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது ஒரு 48 நாள் வகுப்பு, இது ஒரு நாள் வகுப்பெல்லாம் கிடையாதுங்க. 48 நாள் தாந்திரிக பயிற்சி. இப்போ நம்ம எப்படி இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி நிறைய கலைகள் கற்றுத்தருவோம் உங்கள் ஜாதகப்படி. இதை நீங்கள் கற்றுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மிகப்பெரிய உச்சகட்ட வளர்ச்சிக்கான பாதையை கிடைக்கும். இதனால் 48 நாளில் நீங்கள் கோடீஸ்வரங்கள் ஆயிடுவீங்க, அம்பானி ஆயிருங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கான வழிபாடுகளை கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தோடு வந்து கற்றுக்கோங்க. எந்த ஒரு கலைகளையும் கற்றுக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக சொல்லித்தருவோம். தனிப்பட்ட முறையில் தான் சொல்லித்தரோம். அதுக்கும் நான் கட்டணங்கள் வாங்கி தான் சொல்லித்தரேன். இன்கேஸ் விருப்பமாக இருக்கிறவங்க அந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் எங்கிட்ட. ஓகே சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீக தகவல் நிறைய எங்கள் கிட்ட பார்க்கறதுக்கிட்டீங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி மேம்.